அதானி முறைகேடு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி முறைகேடு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் தற்போது நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளன்றே நாடாளுமன்றம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதானி ஊழல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் ஆளும் தரப்பிலிருந்து சபாநாயகர் இதனை பேச அனுமதிக்க முடியாது என்று நாடாளுமன்ற இரண்டு அவைகளிலுமே மறுப்பு தெரிவித்ததன் காரணமாக தற்போது இரண்டு அவைகளுமே நாள் முழுவதும் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற மாநிலங்களவையை பொறுத்த அளவில் சுமார் 11:30 அளவில் அதாவது இந்த அதானி மோசடி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர். ஆனால் மாநிலங்களவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்தார். அதானி விவகாரத்தை முக்கியமாக பேச வேண்டும், இது இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பாதிக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே வந்து பேசினார். ஆனால் அவரை தொடர்ந்து பேச அனுமதி மறுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவை முதலில் 15 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டன. பிறகு மீண்டும் 11:30 அவை தொடங்கிய போது சபாநாயகர் இந்த பிரச்சனையின் மீது பேச அனுமதி வழங்க முடியாது என்று கூறி நாள் முழுவதும் அவையை ஒத்திவைத்தார். இதே போன்று மக்களவை 12:00 தொடங்கிய போது எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று அதானி ஊழல் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது மாற்று சபாநாயகர் உடனடியாகவே அவையை நாளை வரை ஒத்திவைப்பதாக அறிவித்து அவையை ஒத்திவைத்திருக்கிறார். இப்படி மாநிலங்களவையில் மக்களவையில் இரண்டு அவைகளிலுமே எதிர்க்கட்சிகள் அதானி மோசடி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவை வந்து தற்போது நாளை வரை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக மணிப்பூர் விவகாரம், வயநாடு நிலச்சரிவுக்கு கூடுதல் நிவாரணம், அதே போன்று உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட பல விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனையும் ஏற்க மாநிலங்களவை தலைவர் மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் அவதானி விவகாரத்தில் எந்த விவாதமும் நடத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி இரண்டு அவைகளும் தற்போது நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அசோக் கிரீஷ். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.